வணக்கம் நேயர்களே, இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் சினிமா கிசு கிசு செய்தியை நான் பைலான் ரங்கநாதன் எழுதி வழங்கி கொண்டிருக்கிறேன். வேஷம் போட தெரிஞ்சவனுக்கு ரோஷம் இருக்காது, ஆனால் உறவுகள் நிறைய இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும், ஆனால் உறவுகள் இருக்காது. இது இன்னொரு தடவை கேட்டுட்டு உங்களுக்கு புரியும் உறவுகள் எப்படி வேஷம் எப்படி என்பது. இன்றைய நிகழ்ச்சியில் போலீஸ் கிடுக்கி பிடியில் ஹேம்நாத், சித்ரா கொலையில் பரபரப்பான திருப்பங்கள். இன்றைக்கு எல்லா முக்கிய விஷயங்களையும் தூக்கி எறிந்து விட்டோம். நாம நாமளால் ஒருத்தந்தானே, இப்போ எல்லா விஷயமும் வாக்கிங் போனாலும் சரி வெளியே போனாலும் சரி, சார் அந்த டிவி நடிகை சித்ரா எப்படி சார் செத்தா, சார் கொலை தானே அப்படின்னு என்கிட்ட துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சொல்லி சொல்லி போர் அடித்து போச்சு. ஆனால் போர் அடித்தா நீங்கள் விட மாட்டீங்க. யோ, நேற்று ஹேம்நாத் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கள, அதை பற்றி என்ன சொல்கிற, மேற்கொண்டு என்ன தகவல்கள் சொல், அப்படின்னு நீங்கள் கேட்குறது காதில் விழுது. வேறு வழி இல்லை, ஏன்னா இன்றைக்கி இந்திய பொருளாதாரத்தை மோற்றி போட விஷயம் சித்ரா கொலை மரணத்தில் இருக்குது. சித்ரா செத்தாளா சாகடிக்கப்பட்டாளா, சித்ரா தற்கொலையா கொலையா, இதாங்க ஊர் முழுக்க பேச்சு. வேறு வழி இல்லை. நானும் அதை பற்றிய விவரங்களை தகவல்களை மர்மங்களை துருவி துருவி சொல்லி தொலைக்கிறேன். சித்ரா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சைக்கியாட்ரிஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட், எம்ஏ பட்டதாரி. அவர் நினைத்திருந்தால் எதுக்கு சினிமா, நாம் பேசாமல் ஒரு 40,000 50,000 சம்பளத்தில் கௌரவமான வேலை பார்ப்போம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் சித்ரா அப்படிப்பட்ட பெண் அல்ல. சினிமாவிலும் டிவியிலும் கொடிகட்டி பறக்க வேண்டும், பணம் வரணும், புகழ் வரணும், எல்லா இடத்துலையும் சித்ரா சித்ரா சித்ரா, நல்லா சிரிக்கிறா, நல்லா ட்ரெஸ் பண்ணுறா, இப்படி என்று பேசுவதை சித்ராவும் விரும்பினார். சித்ராவுடைய விருப்பத்தை ஜனங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா பெரிய நிறைய படங்கள் நடிக்கல, சித்ரா நடித்த முதல் படமே இனிதான் வெளியே வரப்போகுது. நடித்த சீரியலும் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம். இப்போ அவர் ஒரே ஒரு சீரியலாக நடிச்சிக்கிட்டு இருக்கார், அதுவும் கதாநாயகி அல்ல, கதாநாயகி போன்ற பரபரப்பான வேஷம். இப்படிப்பட்ட சூழலில் அவர் ஆடிக்காரில் பவனி வந்தார், டீனரில் 75,000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்திருக்காரு. சித்ராவுடைய காதலன் ப்ளஸ் கணவன் ஹேம்நாத்துக்கு திருவேற்காடில் சொந்தமாக திருமண மண்டபம் இருக்குன்னா எங்கிட்டே கதை சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஹேம்நாத் நல்லவன் அல்ல, அதை நான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். ஹேம்நாத் விரித்த வலையில் சித்ரா சிக்கினாரா, இல்லை சித்ராவுடைய எதிர்பார்ப்பை பல ரூபத்தில் ஹேம்நாத் நிறைவேற்றினானா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நடிகர் நடிகைகளுக்கு ஆரம்ப காலத்தில் கணவன் பேர் சொல்லுவாங்க, வந்துட்டாயா கூஜா. நடிகையுடைய கணவன் பேர் கூஜா என்று ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பத்திரிகைலாம் கிழிப்பாங்க. ஏன்னா நடிகை முன்னால் போவோம், அப்படியே பின்னால் வீட்டுக்காரர் போவார். இது அந்த காலம். அதே நினைப்பில் ஒரு வேளை, இது யூகம்தான், சித்ராவுடைய நினைப்பு நாம் நடிகையாக கொட்டி கட்டி பறக்கணும், நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு அல்ல கை அல்லது ஒரு நல்ல கொத்தடிமை நமக்கு கணவனாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்குது. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய தோழிகள் ரெண்டு பேர் நடிகை, ஷம்முன்னு ஒருத்தி அப்புறம் இன்னொரு நாயர்னு ஒரு நடிகை, ரெண்டு பேருமே ஹேம்நாத் நல்லவன் இல்லை, மோசமானவன், அவன் பழக்க வழக்கம் சரியாக இல்லை, வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காத நிச்சயம் பண்ணிக்காத என்று சொல்லியும் தன்னுடைய உயிர் தோழிகளின் ஆலோசனையும் அறிவுரையும் வேண்டுகோளையும் நிராகரித்து சித்ரா இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா என்ன காரணம் யோசிங்க. ஏன்னா இது கேட்குறவங்க ஏமலை பழியப்படக்கூடாது. எனவே ஹேமந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய காவல்துறையில் உயர் அதிகாரியுடைய நெருக்கமான தொடர்பு உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் மீது பல செக் மோசடி வழக்குகள்
இருக்கிறது. இதெல்லாம் நம்பகத்தன்மையான விஷயம். ஆனாலும் ஹேம்நாத் பல கோடீஸ்வரர்களுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அல்லது அவருடைய பலவீனத்தை நிறைவேற்றுகிற ஒரு கையாளாக வலம் வந்திருக்கிறார். இதை பச்சையாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து என் நாக்கிலிருந்து அந்த வார்த்தை வரணுமா என்ற ஒரு சின்ன நெருடல் தான். இந்த பக்கம் சித்ராவுடைய அம்மா என்னை என் மகளை கொண்டுட்டான், என் மகளை கொண்டுட்டான், என் மகளை கொண்டுட்டான் என்று கதறி ஒப்பாடி வைக்கிறது. அதில் ஒரு நிருபர் புத்திசாலித்தனமாக கேட்குறான், ஏமா நீ தானே சாவரது சித்ரா சாவருக்கு முன்னாடி உனக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கு, நீ தானே ஏதோ டார்ச்சர் கொடுத்தியா அப்படின்னு கேட்டதுக்கு சித்ராவுடைய தாயார் விஜயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னப்பா இப்படி பேசுகிற, எந்த தாயாவது பெத்தெடுத்த மகளுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்களா, அது மட்டும் இல்லை தாயோட பேச்சை கேட்டு எந்த மகளாவது தற்கொலை பண்ணிப்பாங்களா என்று நம்ம ரத்தத்தில் கலந்து விட்ட ஒரு வருத்தத்தோடு சொல்லியிருக்கார் விஜயா. அதையும் நம்ம கணக்கு பண்ணி ஆகணும். ஆனால் சித்ராவின் தாயார் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர் என்று இன்றைக்கு காலையில் கூட வாக்கிங்கில் வந்த என்னுடைய ராஜாஜி நகர் நண்பர்கள் பலர் குறிப்பிட்டனர். ராஜாஜி நகர் திருவான்மியூரில் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு ஏத்தாப்பு இருக்குது, அதில் ஒரு ஃப்ளாட்டு புதுசாக கட்டி புதுமனை பூவிழா நடத்தியிருக்கார் சித்ரா. அந்த ஃப்ளாட்டில் தான் தீபாவளி கொண்டாடி இருக்கிறார் சித்ரா. அந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளந்தியான ஒரு நல்ல மனசு படைத்த சமூக சேவையாக இருந்திருக்கிறார் சித்ரா. அதனால் அவருடைய கேரக்டர் வைஸ் அவரை வந்து யாருமே அந்த வட்ட சுற்று வட்டாரத்தில் யாரும் தவறு சொல்லவில்லை. சித்ரா நானும் அவரோட சேர்ந்து சின்ன பாப்பா பெரியப்பாவில் நடிச்சிருக்கேன். ரொம்ப வெள்ளந்தியானவர், எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறவர். யார் என்ன சொன்னாலும் சரி, கிண்டலிச்சாலும் சரி, கோபமாக சொன்னாலும் சரி, வேறு மாதிரி ஏதாவது வார்த்தை சொன்னால் கூட சிரிச்சு கொண்டே பதில் சொல்லக்கூடிய ஒரு சாதுரியம் படைத்தவர் சித்ரா, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் ஆர்டிஓ திவ்யஸ்ரீ கடைசியாக நேற்று விசாரணையை தொடக்கினார். முதல்ல சித்ராவுடைய தாயார் விஜயாவை விசாரித்தார் திவ்யஸ்ரீ. அதுக்கப்புறம் அவன் தாயாருடைய விசாரணை முடிந்த பிறகு ஹேம்நாத் தொடர்ச்சியாக போலீஸாருடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாரு. ஆர்டிஓ திவ்யஸ்ரீயும் ஹேம்நாத்தை விசாரித்தார்கள். இதில் என்ன நடவடிக்கைன்னா, எப்போவுமே ஆர்டிஓ அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒருத்த மேலே குற்றம் சாட்டப்பட்டவங்க மேலே சந்தேக பார்வையாகவே இருப்பாங்க. ஒவ்வொரு அசைவுகளையும் பாடி லாங்குவேஜையும் அப்படியே துருவி துருவி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து முதல் நாலு நாட்கள் சித்ரா மர்ம மரணத்துக்கு பிறகு நாலு நாட்கள் கொஞ்சம் அப்படியே சோர்வாக சோகமாக ஒரு பொண்டாட்டி இழந்த ஒரு வருத்தத்தோடு இருந்திருக்கிற ஹேம்நாத் நேற்று கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக கோபப்பட்டு பேசியிருக்கார். அதாவது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற இன்னொரு ஹேமந்த் வெளியே வந்திருக்கார். இந்த அடிப்படையில் ஆர்டிஓ திவ்யஸ்ரீ துருவி துருவி ஹேமந்தை விசாரித்திருக்கிறார்கள். அப்போத்தான் பல விஷயங்கள் போலீஸ் விசாரணையில் ஏற்கனவே படப்பிடிப்பு குழுவினர் விசாரிச்சிருக்காங்க. தினசரி சித்ராவை ஹேம்நாத் தான் தன்னுடைய காரில் கொண்டு போய் படப்பிடிப்பு விடுவார், மறுபடியும் அழைத்து கொண்டு வருவார். அன்றைய தினம் படப்பிடிப்பு நடக்கவில்லை. படப்பிடிப்புனா சின்ன திரை படப்பிடிப்பு நடக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஈவெண்ட்டு, ஒரு நடன நிகழ்ச்சி மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் சித்ரா. ஆனால் சம்பந்தமே இல்லாத அந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் சித்ராவுக்கு ஜோடியாக அணிக்கிறவர் வந்திருக்கார். அந்த படப்பிடிப்பு முடிந்து கூப்பிடுவதற்கு போன ஹேம்நாத் அங்கே அவன் இருந்ததை பார்த்துட்டார். இவன் ஏன் இங்கே வந்தான், இவன் நமக்கு வில்லனாச்சே, நாம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோமே, இவன் ஏன் இங்கே வந்தான், இவன் இந்த படப்பிடிப்பு சம்மந்தம் இல்லாதவனு நெஞ்சில் அப்படியே அரிப்பு எடுத்திருக்கு புழு மாதிரி. அரித்த உடனே அந்த காரில் வரும்போது சித்ராவிட கொஞ்சம் காரசாரமாக அவன் ஏன் வந்தான் அப்படி இப்படின்ட்டு பேசியிருக்கலாம். பேசியிருக்கும்போது என்ன இப்படி எல்லாம் சந்தேகப்படுற, நான் ஒரு நடிக நீ ஏன் சந்தேகப்படுறன்னு கேட்டிருக்கலாம். நீ நடித்தது போதும், என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நம்ம கொடுத்து நடத்துவோம், கணவன் மணியாக வாழ்வோம் என்று சொல்லியிருக்கலாம். இப்படி அந்த ரெசார்ட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே காரசாரமான விவாதம் தொடர்ந்திருக்கிறது. இதற்கும் சாட்சியம் இருப்பதாக ஆர்டிஓ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போன உடனே கொஞ்சம் காரசாரமாக விவாதம் ஏற்பட்டு அடிதடி
வருவருக்கு முன்னால் உள்ள அந்த மோதல்கள் நடந்த உடனே யார் வெளியே வந்தான்னு தெரியல, இல்லை கதவை தள்ளி சாத்திட்டாரான்னு தெரியல. ஹேம்நாத் வெளியே வந்து விட்டார். ஆர்டிஓ விசாரணையில் கூடுதலாக என்னன்னா, ஆமாங்க எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்துருச்சு, அவன் நடவடிக்கை பிடிக்கலை, செத்து போன்னு சொன்னேன் அப்படி என்று ஹேம்நாத் சொன்னதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது வந்து எஃப்ஐஆர் சார்ஜ்ஷீட்டு. இன்னும் எக்கச்சக்கமாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பத்திரிகையாளனாகவும் காவல்துறை சம்மந்தப்பட்டவன்கிற முறையிலையும் என்னுடைய விஷயம் என்னென்னா, இந்த மர்ம மரணம் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு விட்டது. இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். அது எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, சார்ஜ்ஷீட் போட்டாலும் சரி, ஏன்னா வழக்கை அப்படியே அப்ரட்டாக விட முடியாது. ஏன்னா மீடியாக்காரங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி தேனாக போட்டு போட்டு ஊதி 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 பெருசாகிக்கிட்டாங்க. எனவே ஆர்டிஓ விசாரணைக்கு அப்புறம் நேற்று அவர் கைது செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு பொன்னேரி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஹேம்நாத். இப்போ நேற்று அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னா, ஜெயிலில் இருக்கிற ஹேம்நாத்தை போலீஸ்காரர்கள் கஸ்டடி எடுப்பாங்க. கோர்ட்டுக்கு போய் 10 நாள் கேட்பாங்க, கேட்கலாம், 5 நாள் கேட்கலாம், 3 நாள் கேட்கலாம். கண்டிப்பாக போலீஸார் கஸ்டடிக்குள் வருவார் ஹேம்நாத். அப்போது அந்த ஆர்டிஓ விசாரணைக்கு உறுதிப்படுத்துகிற விதமாக ஆர்டிஓ விசாரணையில் நடந்த அந்த சாட்சியத்தை மறுபடியும் உறுதி செய்வாரே ஆனால் நிச்சயமாக ஹேம்நாத் மீண்டும் எஃப்ஐஆருக்குள்ளே மாட்டுவார், சார்ஜ்ஷீட்டில் மாட்டுவார், வழக்கு நடந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் ஹேம்நாத்துக்கு வசதி இருந்தாலும், காவல்துறை பெரிய உயரதிகாரிகள் ஆதரவு இருந்தாலும், இல்லை சில பத்திரிகையில் வருது நான் சொன்னால் தப்பாயிரும், அதிகார வர்க்கத்தின் வாரிசுகள் போக்குவரத்து இந்த மாதிரியான எட்செட்ரா ஆதரவு இருந்தாலும் அவர் ஜாமீனில் வெளியே வந்துடுவார். ஜாமீனில் வெளியே வந்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா, ஹேம்நாத் தற்கொலைக்கு தூண்டினார் என்பதற்கு வலுவான சாட்சியங்கள் தேவைப்படும். அந்த தேவைப்படுகிற நேரத்திலே இங்கே சித்ராவுடைய அம்மா சாட்சியெல்லாம் எடுபடாது. ஓட்டல் ஊழியர்கள் அல்லது சித்ராவுடைய நெருங்கிய தோழிகள் கன்ஃபார்மாக இது நடந்துச்சு அப்படி என்று நிரூபிக்கப்படும் பொழுது ஹேம்நாத் தண்டிக்கப்படுவார். இதுதான் இறுதி முடிவு. இது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும், நமக்கு மறதி வந்து மிகப்பெரிய மூலதனம். இப்போ ரஜினிகாந்த் புதிய கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்னு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, டொப்புன்னு அதை எல்லா பேரும் மறந்துட்டான். தப்பாக நினச்சிக்காதீங்க, மறந்துட்டீங்க. இப்போது சித்ரா விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இதையே ஓவர்டேக் பண்ணுகிற அளவுக்கு இன்னொரு தடாலடி சம்பவம் நடக்குமே ஆனால் சித்ரா மரணமும் நீரில் எழுதப்பட்ட வழக்காக முடியலாம். நேர்களே, இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.